श्री वीतरागाय नमहा। जैन भारतम तोडर एन मोंडु वनकम भव्यर्गले नेत्रे तोडरिले वनपालगन वंदु कूरिय सेदी नडिपडयिले श्रेनिग महाराजन तनुडिय परिवारंगलोडन समवचरते नोकी चेल्गंडार। अंगे மக்களோடு மக்களாக சென்று மக்கள் கோட்டத்திலே சென்று அமர்கின்றார் மன்னன் ஸ்ரேனிகன். பொதுவாக சமவச்சரண வர்ணனை என்பது அது ஒரு தனியான பொருள், அதை விளக்குவதற்கு பல காலம் ஆகும் சொல்லலாம். கேவலஞானம் அடைந்த காதி விண்ணைகள் அழித்த தீர்த்தங்கர அருகன் அருகப்பெருமான் அவர்தான் அந்த அறவோபதேசம் செய்கிற அந்த கந்தக்குடி என்று சொல்லப்படுகின்ற அந்த சமவச்சரணத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த இடத்திலே அமர்ந்து நான்கு திசைகளுக்கும் அந்த அறவோபதேசமானது ஈரொன்பான் மொழி, அதாவது 18 மொழிகளிலே அங்கே அந்த உபதேசத்தை கேட்க வந்திருக்கின்ற அனைத்து ஜீவன்களுக்கும் எந்தெந்த ஜீவன்களுக்கு எந்தெந்த மொழி உரிதோ அல்லது நன்கு பரிச்சயமோ அந்த மொழிகளிலேயே அவர்களுக்கு அந்த அறவுபதேசம் போய் சேரும், அவருடைய காதுகளுக்கு சென்று சேரும் தன்மை உடையது. மேலும் அந்த சமவச்சரணத்திலே அறவுபதேசம் கேட்பதற்காக வந்திருக்கின்ற எல்லா ஜீவன்களுக்கும் ஒரு பாடலிலே திருவர கவிஞர் விலங்குகள் தம்முள் பகைக்கும் என்று விலங்குகளின் சுபாவத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட சுபாவம் கூட அந்த விலங்குகள் அந்த சமவச்சரணத்தினுக்குள்ளே வந்துவிட்டால் அறவுபதேசம் கேட்க வருகிற போது அவைகளுக்குள்ளே நட்புணர்வு தான் பெருகி நிற்கும், பகை உணர்வு தொலைந்து போகும். சிங்கம் மான் கூட அருகருகே இருந்து அந்த அறவுபதேசத்தை கேட்கும். அது சமவச்சரணத்துடைய இயல்பு அல்லது சுபாவம், அதுக்கே உரிய பெருமை. இப்படியாக பல்வேறு விதமான தனி சிறப்புகள் சமவச்சரணத்தை பற்றி தனியாகவே எடுத்துரைக்கப்பட்டிருக்கிறது. அங்கிருந்து எழக்கூடிய திவ்ய துனி பகவானுடைய ஓசை, அப்படியேப்பட்ட அந்த அறவுபதேசத்தை சொல்லுகிற போது பகவானுடைய அதரம் என்று சொல்லப்படுகின்ற உதடோ வாயோ எதோ தொண்டையோ எதுவுமே அசையாது. அவர் உபதேசம் செய்து கொண்டிருப்பார். அந்த உபதேச மொழிகள் 18 மொழிகளிலே எல்லா ஜீவன்களின் காதுகளுக்கும் சென்று சேரும். அப்படிப்பட்ட தன்மை உடையது என்று கூறப்படுகிறது. திருவர கவிஞர் அவர்கள் அந்த சமவச்சரணம் வணங்கத்தக்கது, திவ்ய துனியும் வணங்கத்தக்கது, மிக புனிதமானது. அந்த திவதுனியை வணங்குவதை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கிறார்கள். அதனுடைய பெருமையை பற்றி தன்மை பற்றி இந்த பாடலை கேட்போமா? மதுரம் சேர் கம்பீரம் மனத்தை ஈர்க்கும் மாசில்லா நலன்கள் எல்லாம் கூட்டு வைக்கோம். மதுரம் சேர் கம்பீரம் மனத்தை ஈர்க்கும் மாசில்லா நலன்கள் எல்லாம் கூட்டு வைக்கோம். அதரமொடு தொண்டை வாய் அசையா வண்ணம் அதரமொடு தொண்டை வாய் அசையா வண்ணம் அகத்தெழுந்து வெளிப்போந்து திசை நிறைக்கோம். இதம் தருமோர் ஈருண்பான் மொழிகள் தம்மில்
இதம் தருமோர் ஈருண்பான் மொழிகள் தம்மில் எல்லார்க்கும் ஐயமர இன்பம் சேர்க்கும் இதம் தருமோர் ஈருண்பான் மொழிகள் தம்மில் எல்லார்க்கும் ஐயமர இன்பம் சேர்க்கும் விதந்தனிலே வெளிப்படும் நம் ரிஷபநாதன் விதந்தனிலே வெளிப்படும் நம் ரிஷபநாதன் விமலம் சேர் திவதொனியை வணங்கு ஓமே விமலம் சேர் திவதொனியை வணங்கு ஓமே இவ்வாறாக திவதொனியின் சிறப்பு பற்றி ஒரு சிறிய பாடலின் மூலமாக அவர் கூறியிருக்கின்றார்கள். அந்த இடத்திலே மக்கள் கோட்டத்திலே ஸ்ரேனிக மகாராஜன் சென்று அமர்ந்தான் என்று நான் குறிப்பிட்டிருக்கிறேன். அறம் கேட்கின்ற ஆவல், அதன் மிகுதியினாலே கௌதம கணதரரின் முன்னே அமர்ந்திருந்த மன்னன் ஸ்ரேனிகன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை நோக்கி இருந்து அவரை பணிந்து பேசத் தொடங்குகிறார். முக்தியின் நாயகனே, எல்லோராலும் வியப்புடன் பாராட்டி பேசப்படுகின்ற பாண்டு புத்திரர்களின் வரலாற்றை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேராவல் நீண்ட காலமாக என் நெஞ்சிலே வேரூன்றி உள்ளது. அந்த விருப்பம் நிறைவேறும் வண்ணம் பாண்டவரது சரிதத்தை எனக்கு கூறி அருள்வீராக என்று மிகவும் வினயத்தோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறான். மேலும் அவன் தொடர்ந்து சொல்கிறான், ஐயனே, முன்பொரு சமயம் தீக்காட்சி பெற்ற கற்பனை வாதியர்களால் சொல்லப்பட்ட பாண்டவருடைய வரலாற்றினை தான் நான் பிறர் கூற கேட்டுள்ளேன். அந்த கதையிலே பெண்ணாகிய நதியின் வயிற்றில் ஒரு மானுடன் பிறத்தலும் மீனின் உணவு பையில் சேர்ந்த ஒரு ஆணின் சுக்கிலம் பெண்ணாக உருவம் கொள்வதும் பற்றுகள் துறந்த துறவிக்கு காம எழுச்சி பிறத்தலும் முனிவனது மந்திர மகிமையால் இளம்பெண் பூப்படைவதும் வெவ்வேறு தந்தையருக்கு பிறந்தும் பாண்டவர்கள் உடன் பிறந்தோராக கருதப்படுதலும் காந்தாரியின் கருவானது கலைந்து குடத்திலே இடப்பட்டு துரியன் முதலாகிய 100 பேர் தோன்றலும் வானுலக தேவர்கள் மந்திரத்துக்கு வசப்பட்டு மண்ணுலகிலே இறங்கி வந்து மாதர்களை கூடுவதும் சேருதலும் திரௌபதி என்கிற கன்னிகை ஐவரை கணவர்களாக ஏற்றுக்கொள்ளுவதும் ஆகிய இவ்வாறான இயற்கைக்கு சிறிதும் ஒவ்வாது வரும் முரண்பாடான புனைந்துரைகளை எல்லாம் கேட்டு நான் மதிமயங்கிவிட்டேன். அதலின் வணக்கத்திற்குரிய பரமேஸ்வரியே, தங்கள் அருள் கூர்ந்து பாண்டவர்களின் பிறப்பு பற்றிய உண்மைகளையும் அவர்கள் எக்காலத்தில் பிறந்து வாழ்ந்தார்கள் என்பதையும் அவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் பகைமை ஏற்பட காரணம் என்ன என்பதையும் என் உள்ளம் தெளியும்படி விரிவாக கூறி அருள்வீராக என்று மிக வினயத்துடன் விண்ணப்பம் செய்து கொண்டான் ஸ்ரேனிக மகாராஜன் இந்திரபூதி என்கிற கௌதம கணதரர் இடத்திலே. பவ்யர்களே, கௌதம கணதரர் பாரத கதையை கூறுகிறார்.
மன்னனது வேண்டுகோளை செய்மெடுத்த கணதரர் அவரை நோக்கி, அரசனே, நீ இதுகாரம் கூறி வந்த பாண்டவரது சரிதமானது நீ நினைப்பது போல புனைந்துரையே அன்றி உண்மையானது அன்று. அதை கேட்டு அறிந்து கொள்வதற்கு தகுதி உடையதும் அன்று. ஆதிகாலம் தொட்டு ஜைன ஆச்சாரியர்களால் சொல்லப்பட்டு வரும் பாண்டவர் சரிதமே உண்மையானது, உத்தமமானது, அதுவே கேட்க தகுந்ததும் ஆகும். அப்படிப்பட்ட புனிதமான சரிதத்தினை நான் இங்கே உனக்கு கூறுவேன். நீ அவற்றை கேட்டு மனம் தெளிவாயாக என கனிவோடு மொழிந்தருளி பாண்டவரது வரலாற்றினை விரிவாக கூறி அருளினார் கௌதம கணதரர் ஸ்ரேனிக மகாராஜனுக்கு. அரசனும் அவற்றையெல்லாம் கேட்டு தெளிந்து மகிழ்ச்சியுற்று முனிவரை வணங்கி விடைபெற்றுக் கொண்டு பரிவாரங்களோடு தனது நகரத்துக்கு சென்று அடைந்தான். அன்புண்ண புவியர்களே, நமது புராண மரபின்படி பாண்டவர் வரலாறு இங்கனம் கணதரரால் ஸ்ரேனிக மன்னனுக்கு உரைக்கப்பட்டதாகவே கருதப்பட்டு வருகின்றது. ஆதலினால் சமவச்சரணத்தை சொல்லப்பட்ட அந்த கதையினை ஒட்டியே ஜெயின பாரதத்தை நாமும் தொடர வேண்டும் என்று தெரிவிப்பதோடு அனைவரையும் கவின்மிகை காட்சிகளை கண்டுகளிப்பதற்காக அன்போடு அழைத்துக் கொண்டு செல்கிறார் பாரத பூங்காவிற்கு நம் ஆசிரியர் திருவரக் கவிஞர் என்ற அளவிலே பாண்டவ சரீரத்தினுடைய ஜெயின பாரதத்தினுடைய முதலாவது சருக்கம் நிறைவு பெற்றிருக்கிறது. பவ்யர்களே, இரண்டாவது சருக்கம் தொடர் எண் 4 நாளை பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.